வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, வெற்றிகரமாக 21வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் இப்போ 20 நாள் கடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய பிரம்மச்சரிய மீட்டிங் நிகழ்வதற்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட தீபாவளியெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. சகோதரர்களை மிக மிக வலிமையாக பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க. இன்றைய தினம் வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். ஆனால் நான் எப்போதும் தவத்தில் அமர்கிறேனோ அப்போதெல்லாம் அளவுக்கு அதிகமாக வேர்க்கிறது, இது இயல்புதானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? தவம் செய்யும்போது ஃபேன் லைட் போட மாட்டேன், அப்படி ஃபேன் லைட் போடாமல் தவம் செய்தாலும் கூட ஒரு அளவுக்கு தானே வேர்க்க வேண்டும், ஆனால் எனக்கு அளவுக்கு அதிகமாகவே வேர்க்கிறது. அதாவதுங்க, நீங்கள் தவத்தில் அமரும்போது உங்களுக்குள்ளாக கவனத்தை கொண்டு வரீங்க. உங்களுக்குள்ள கவனத்தை கொண்டு வரீங்கன்னா ஒரு ஒருவரின் உடலும் ஒரு ஒரு மாதிரி. சிலருக்கு கொட்டாய் வந்துட்டே இருக்கும், ஏன்னா அவங்களுக்குள்ள வாயு இருக்கு, அபரிமிதமான வாயு இருக்கு, கொட்டாய் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு சிலருக்குள்ள வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு, அதாவது பொங்கி எமோஷனல்ல வர்றதில்லை, அது சும்மா சாதாரணமா தண்ணி வருக்கண்ணில் ஆச்சுங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி அதிகப்படியான உஷ்ணம், உடம்புல இருக்கிற உஷ்ணம் வெளியில போகும், காற்று வெளியில போகுது, நீர் வெளியில போகுது, உஷ்ணம் வெளியில போகுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தவத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய உடல் நீங்கள் தவம் செய்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வான்காந்த ஆற்றல், மனசு எம்டி ஆகும்போது வான்காந்த ஆற்றல் உடலுக்குள் நுழையுது. வான்காந்த ஆற்றல் நம்மளும் நுழையில் என்ன ஆகும், இப்போது ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கீங்க, அப்போது அதுக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு சின்ன கோட்டையை மட்டும் விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஏர் பைப்பை சொருகினீங்கன்னு என்னாகும், அப்போ அந்த அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் வரும், காற்று வெளியில் வரும், எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தவம் செய்யும்போது நீங்கள் வான்காந்த ஆற்றலே உங்களுக்குள்ளே சொருகிறீங்க, ஏர் பைப் சொருகிறாப்புல. உள்ளுக்குள்ளே வெப்பம் இருந்தால் வெப்பம் வரும், எப்பவுமே இப்படி இருக்காதுங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் துவக்கத்தில் இருக்கீங்க, இன்னும் உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னா வாத பித்த கபமெல்லாம் இன்னும் சீராயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிங்கை, சரிங்களா, சமிங்கை. ஆகவே இதை நீங்கள் பெரிய அளவில் மனசில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியது இல்லை. தவம் மாற்றும் போது இது எல்லாமே பாவப்பதிவுகள் கழி, உடம்புல இருக்கிற நோய், மனசில் இருக்கிற களங்கம், இதெல்லாம் தான் நீங்கள் பாவப்பதிவு, அதெல்லாம் கழி, அதெல்லாம் கழிகிறதுக்கு நீங்கள் தவம் மாற்றும் போது தான் கழி. அப்போ நீங்கள் தவம் மாற்றும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, சித்தர் பாடல்களை வேக வேகமாக பார்த்துடலாங்க. அடுத்து மிக முக்கியமான பாடலுங்க, கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுள கோரே. வாழ்க்கை நிலையாமை, ஏன் நான் வாழ்க்கை நிலையாமை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா நம்மை விட வெளியில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறதா நினச்சிட்டு ஓடுறீங்க இல்லையா, அதுக்காக அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆச்சுங்களா? திரும்ப படிக்கிற பாருங்க, கிழக்கு எழுந்து ஞாயிறு ஓடிய ஞாயிறு மேற்கே, காலையில் கிழக்க மாலையில் மேற்க, ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா, இங்கேறி அங்கே உழுகுது. அப்போ கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர், நாட்கள் போயிட்டே இருக்கு, எதை நோக்கி போகிறோம், மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுலகோரே. நீங்கள் எவ்வளோ பெட்ஸு வளர்த்துறீங்க, நாய் வளர்த்துறீங்க, பூனை வளர்த்துறீங்க, கோழி வளர்த்துறீங்க, ஏன் ஈசல் பூச்சி பார்க்குறோம், எவ்வளோ உயிரினங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் நம்ம சுற்றி பார்க்குறோம், பிறக்குது வளருது இறக்குது, பிறக்குது வளருது இறக்குது, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஆயுள்லயே எத்தனை பார்த்துருப்போம், எத்தனை மரணங்களை பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்தாலுமே ஏதோ கோடி வருடங்கள் வாழ போற மாதிரி ஓடி ஓடி, தனக்கு மட்டும் இல்லை தன் பையனுக்கு, தன் பையனுக்கு மட்டும் இல்லை அடுத்த வருஷத்துக்கு அடுத்த, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, எங்கடா கொண்டுட்டு போற, காசுக்கு ஓடுறவையில பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, பரிதாபம், ரொம்ப பரிதாபம், இதெல்லாம் தேர கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. ஆனா இவ்வளோ சாப்பாடு பத்தாதாப்போ ஒரு நாளைக்கு, ஏப்பா உங்க வாழ்க்கை தடிக்கு விழுந்தா உசுறு போகுது, ஏப்பா ஓடுறீங்க, எங்க போய் முடிய போகுது, திகைப்புற்ற மரணத்துக்கு ஏன் ஓடுறீங்க, வெளி உலக போலி பித்தலாட்டங்கள் நம்பிட்டு ஓடுறீங்களே அது நிரந்தரமா, கிடையாது கிடையாது. ஆடு கசாப்பு கடைக்காரன்
வெற்ற வரைக்கும், தன்னை வெற்ற வரைக்கும் தனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு புறகால லைன்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரில நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ்வளவு வியப்பான மக்களப்பா அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆச்சுங்களா, நான் திரும்ப படிக்கிறேன். கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியப்பான உலகத்துவாரே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் 22வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.